கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற இந்த ஜீவ வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து கேள்விப்பட்டு மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆண்டவருக்கே நான் எல்லா மகிமையும் செலுத்துகின்றேன். ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பிறருக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகிற இந்த டுடேஸ் விக்டரி மட்டுமல்ல, அதோடு பல செய்திகளை நாங்கள் பதிவிடுகிறோம். அந்த செய்திகள் அவர்களை அடையும், உங்களையும் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து மனிதனாய் பிறந்து வாழ்ந்த நாட்களில் தன் சீஷர்களோடு 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்பொழுது அவர்களுக்கு பல ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தார். 3.5 ஆண்டுகள் அவர்களை கூடவே வைத்து பிரசங்கம் செய்தார். அற்புதங்களை செய்து காட்டினார். பிரசங்கம் செய்யும்படி அவர்களை அனுப்பினார். ஜனங்களை சுகமாக்கும்படி, விடுதலை செய்யும்படி சீஷர்களை 2-2 பேராக ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பினார். ஒருமுறை ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை. அந்த சூழ்நிலைமையிலே தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்தும் தன் சீடர்களை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்டார். அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:5-6. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் இயேசு திரளான ஜனங்களை காண்கிறார். அவர்களுக்கு பெரிய தேவை இருக்கிறது. புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை. ஆனால் என்ன செய்ய போகிறோம் என்று தெரிந்தும் பிலிப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இவர்களுக்கெல்லாம் சாப்பிடுவதற்கு, அப்பங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று. பிலிப்பு அங்கே சொன்ன பதில் ஒரு விசுவாசத்திற்கு எதுவான பதிலை போல தெரியவில்லை. ஆனால் அந்த செய்தியின் முடிவை நீங்கள் பார்க்கும் பொழுது அற்புதமாய் ஆண்டவர் ஜனங்களை போஷிக்கிறார். அப்படி என்றால் என்ன செய்ய போகிறோம் என்று தெரிந்திருந்தும் ஆண்டவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையை அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படித்தான். இப்பொழுது நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் வழியாய் கடந்து செல்கிறீர்கள். என்ன செய்ய போகிறோம் என்று உங்களுக்கே தெரியவில்லை. என்ன நடக்கும் என்றும் உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன நடக்கும் என்றும் தான் என்ன செய்ய போகிறேன் என்றும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுவதை மாத்திரம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த சிறு பையனுடைய கையிலிருந்த அப்பம் அத்தனை 1000 மக்களை போஷித்தது போல, உங்களிடத்தில் இருக்கிற அந்த சிறிய காரியத்தை கொண்டு, சிறிய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஐயா, இந்த சூழ்நிலைமையில் நீர் என்ன செய்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்வீர். நீர் நிச்சயமாகவே எனக்காக பெரிய காரியங்களை செய்வீர். நன்மை செய்வீர், கிருபை செய்வீர், இரக்கம் செய்வீர், அற்புதம் செய்வீர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசிப்பதைப் போலவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன செய்ய போகிறேன் என்பதை அறிந்திருந்தும் சோதிக்கும்படி அந்த சூழ்நிலைமையை அனுமதித்தது போல உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கு தெரியும். உங்களை சோதித்து உங்கள் விசுவாசத்தை வளர்க்கவே இந்த சூழ்நிலைமையை அனுமதித்திருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள், விசுவாசம் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல தேவனே, பரலோக பிதாவே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கும் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். விசேஷமாய் ஆண்டவரே, அவர்களை சோதிக்கும்படி நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைமைகளுக்காக நன்றி அப்பா. அவைகளின் மத்தியிலே கடந்து சென்றாலும் ஒரு இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்று உம்முடைய பிள்ளைகள் உம்மேல் விசுவாசம் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்றைக்கு நீர் எப்படி அற்புதத்தை செய்தீரோ அதே போல இன்றைக்கும் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். இந்த சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களோடு கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து தைரியம் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். காட் பிளஸ் யூ.